ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஒரு சில்க் காட்டன் சாரிக்கு சிம்பிளான மெத்தட்ல சூப்பரா நல்ல கிராண்டா ஒரு மாடல் போட போறோம். அதுவும் நீங்க ஈஸியா பழகிறதுக்காகவே. பொதுவாக வந்து ஒருத்தவங்க போட்ட மாடல் நம்ம போடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா? அப்படி நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஸ்லீவுக்குள்ள இருக்கிற பார்டரை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி யோசனை பண்ணால் நம்ம அந்த மாதிரி மாடல் போடலாம் அப்படிங்கிற பற்றி இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன டிராயிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் போடுற மாடலை அதை பார்த்து தான் நீங்கள் போடணும்னு கிடையாது, அதை வச்சு நீங்கள் என்னென்ன டிராயிங் யோசனை பண்ணுறீங்களோ அது பிரகாரம் அழகாக மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடுகளை போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வழக்கம் போல் ஒரு பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சிட்டோம், கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது வந்து ஸ்லீவுக்கு வர்ற பார்ட்ரு, நம்ம ஸ்லீவுக்கு வந்து பஃப் கை வைக்க போகிறோம். அந்த பார்ட்ரு வச்சு தான் இதில் டிசைட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் இன்னும் நெக்கு வரையில, சாதாரண யூ நெக் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. வெர்க்லியா நெக்கோட அகலம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ எடுத்துகிட்டு அதில் இருந்து நீங்கள் கழுத்து இறக்கம் எவ்வளோ போடுவீங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூனுக்கு பதில் கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு கீழே இறக்கிட்டிங்கன்னா அந்த எலனுக்கு மாதிரி வந்துடும். இந்த இருக்குல்லையா அவ்வளோ. இதை நம்ம ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி டபுள் சைடு வந்துருச்சா? இப்போ இதெல்லாம் பண்ணோம்னா ஒரே ஒரு சைடு மட்டும் ஒரு இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இன்னும் லென்த் இழுக்கணும் கூட இழுத்துக்கலாம். அதாவது இந்த நெக்லேருந்து அப்படி வருது, டைமண்ட் வர மாதிரி வருது இல்லையா, அதுலேருந்து நீங்கள் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அவ்வளோதான். இன்னொருட்டு மேலே வரைஞ்சி காமிக்கிறேன், இவ்வளோதான். இப்போ இந்த பார்ட் மட்டும் அப்படியே தச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே நான் உங்களுக்கு டிசைன் அப்படியே வரைஞ்சி காமிச்சிடுறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த டைமண்ட் அப்படியே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக இது ஒரு பார்ட் அப்படியே தச்சு தனியாக அட்டாச் பண்ண போகிறோம். இது போக இந்த பார்ட் வந்து தனியாக அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுக்க போகிறோம். இதில் இந்த பீஸே நம்ம எடுத்தோம்னா பத்தாது, நம்ம தச்சுட்டு உள்ளே ஜாயின் பண்ணும்போது சின்னதாகிடும். அதனால் இந்த மாதிரி பார்ட் தனித்தனியாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பார்ட் மட்டும் தச்சு எடுத்துருவோம். இப்போ டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது. இதை வந்து எந்த இடத்துல பார்டர் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது இந்த டிசைன் எந்த அளவுக்கு நீங்கள் டிராயிங் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம லைனிங் லைனிங் உள்ளே வைக்க போகிறோம், அதாவது எக்ஸ்ட்ரா கிளாத்து, கேன்வாஸ் வைக்கிறது இல்லை அதுக்கு பதில். உள்ள லைனிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த டிராயிங் பண்ண அளவுக்கு அதோட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலே போதும். இப்போ அந்த டிராயிங் மேலே தைச்சிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது தையல் கொஞ்சம் பொடியாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நம்ம அந்த பீஸ் அப்படியே வெட்டி எடுத்துடலாம்.
இந்த ஸ்டேட் பார்ட் வந்து நம்ம இதை கூட அப்படியே எடுத்துக்கலாம். இது நமக்கு அப்படியே யூஸ் ஆகிக்கிறோம். ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரா பீஸ் வரணும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த குறுக்கில் வர பீஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு லைனிங்கில் ஒன்று எடுத்து நம்ம அந்த பார்டரை வச்சு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த டேனிங்கில் வந்து அர்கட் பண்ணிக்கோங்க அந்த தையல் வரைக்கும். இந்த ஷேப்பில் போகிறோம், நம்ம எப்போ பண்ணுற மாதிரி அர்கட் பண்ணிக்கோங்க. அந்த லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுடலாம். நல்லா ஓரத்தில் போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன டிசைன் எடுத்துருக்கோமோ அது அப்படியே வரும். இப்போ லைனிங் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் ஒரு இன்ச் தேய். இப்போ இதில் சுற்றி ஒரு 1/4 இன்ச் விட்டு தையல் போட்டுக்கலாம். லைனிங்கை தவிர்த்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து வெட்டிடுவோம். முடிஞ்சு. இப்போ இதில் வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். பைப்பிங் தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லை பைப்பிங் வேண்டாம்னா வேண்டியதில்லை. இப்போ நான் இதில் வந்து ஒரு கோல்டு கலரில் பைப்பிங் வைக்கிறேன். பைப்பிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே பதிச்சிடலாம். பைப்பிங் வந்து ஒரே பைப்பிங் அப்படியே திருப்புறத விட்டுட்டு அதில் கட் பண்ணிவிட்டு இன்னொன்று அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த இடம் வி ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். லைட்டாக வெட்டிக்கோங்க, அந்த ஷேப் அப்போ நல்லா திரும்பிக்கிறோம். இன்னொரு இடத்தையில் போடலாம், அது நம்ம இதை முடிச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கட் பண்ண பீஸ் வச்சு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இந்த ட்ராயிங் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து நீங்கள் ஒரு சும்மா ரஃப்பாகவே எடுத்துக்கலாம், எடுத்து வரைஞ்சிட்டு அதில் பதிச்சிட்டாலே போதும். இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு அப்படியே பதிச்சாலே போதும். இதில் வந்து நம்ம கோல்டு கலர் கிளாத் வந்து சேர்த்துக்குறோம். இந்த கோல்டு பார்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பார்டர் இந்த லைனில் வச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது.
அதனால் இதை டபுளாக போட்டுக்கலாம். டபுளாக போட்டால் தான் நமக்கு கண்டிப்பாக பார்த்தோம் கரெக்டாக அந்த கோல்டு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. வெளியில் அந்த ப்ளூ தெரியக்கூடாது, இல்லைனா நம்ம அந்த ஒட்டு போட்டது கிளீனாக ரொம்ப தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் நம்ம பதிக்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்து இந்த லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு லைட்டாக மைல்டாக அந்த ப்ளூ மட்டும் வெளியில் தெரியுமா வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கறது கொஞ்சம் ஃபினிஷிங்காக தெரியும். உங்களுக்கு தெரியும் இதில் சென்டரில் வந்து எவ்வளோ எத்தனை இன்ச்சில் நம்ம இறக்கியிருக்கோன்ட்டு அதை கனெக்ட் பண்ணி இது வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வெட்டியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த டிராயிங் தகுந்த மாதிரி நீங்கள் இதை பதிச்சுக்கலாம். இதற்குள்ளே அந்த லைன் போட்டிருக்கோமா, அந்த லைனுக்கு நேராக அந்த பார்டர் வச்சுருக்கோம். இப்போ அதை அப்படியே தையல் போட்டு பதிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த ஷேப் கனெக்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். இந்த கேப்பில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் ஏதாவது பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு பிளைனாக இருக்கிறத விட அந்த இடத்துல சின்ன சின்ன முக்கோண பீஸ் வச்சா கூட அழகாக இருக்கும். இங்கே முக்கோண பீஸும் வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன லூப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி லூப் மாதிரி கூட தச்சு வச்சுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி முக்கோண பீஸ் தச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை தச்சுக்கலாம். இது ரொம்ப பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அழகாக குட்டியாக வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கோல்டு பீஸில் வந்து இந்த ப்ளூ கலரை பதிக்கும் போது நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு வைப்போம், ஏன்னா அந்த கோல்டு தெரியறதுனால இந்த ப்ளூ கலர் இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும்.
இது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டான பீஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த பீஸே நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இதில் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தீங்களா, இந்த குறுக்கள் உள்ள பீஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். இதை இது இந்த பீஸே நினச்சி அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம டிராயிங் பண்ணலேருந்து கொஞ்சம் தள்ளி வெட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பீஸ் வச்சு அடியில் ஒரு லைனிங் கொடுத்து திருப்பிடலாம். இந்த பீஸ் நம்ம சும்மா ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுக்க போகிறோம். அடுத்து ஓரத்தில் ஒரு எஜ்ஜு தொழில். இப்போ இந்த சைடு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு பதில் இந்த பார்டர் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இதை வச்சே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஐடியா பண்ணி இப்படி பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்டரை மட்டும் தனியாக மடித்து ஒரு கால் இன்ச்சு மடித்து தச்சுக்கலாம். இந்த பார்டரை இங்கே தான் பதிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் மீதி கொஞ்சம் பார்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கிராஸில் வச்சு அதை டிசைன் ஆக்கிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த கிராஸில் இங்கே கோடு கூட போட்டுக்கோங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிராஸில் எத்தனை வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் மார்க் கூட பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சுக்கலாம். இது ஒரே ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து கனெக்ட் பண்ணிங்கன்னா வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த கிராஸ் எந்தளவுக்கு போடணும் அப்படிங்கிறத ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு எத்தனை பீஸ் வைக்கணுமோ அத்தனை பீஸ் வச்சுக்கலாம்.
அது ஒரே ஈவனாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சாச்சு. சப்போஸ் உங்களுக்கு பார்டர் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நெருக்கி கூட வச்சுக்கலாம். இந்த பீஸரை மறைக்கிறதுக்கு மேலே ஒரு பீஸ் தைச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அதில் பதிச்சுக்கலாம். இப்போ நம்ம பதிச்சிடலாம். இதில் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். இது எப்படி சைஸ் பண்ணோன்னா, நம்ம ஒரு பக்கம் பேக் வந்து கரெக்டாக எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு பக்கத்தை வச்சு இன்னொரு பக்கத்தை சைஸ் பண்ணும்போது அக்யூரேட்டாக நல்லா சூப்பராக வந்துடும். அந்த அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே வராது. இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இடத்தையில் போட்டுடலாம். இப்போ இடத்தையில் போடும்போது எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிடிச்சிக்கிறோம், கடைசியில் ஃபினிஷிங் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இடத்தையிலுக்கு பதில் பக்கத்தில் இன்னொரு லேஸ் மாதிரி, அதாவது இந்த கோல்டு லேப் பைப்பிங் மாதிரி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப கிராண்டாக தெரியும். அது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. மாடல் முடிஞ்சு, இப்போ கீழே வந்து நம்ம எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம், மீதி அடித்து திருப்பிடலாம். இந்த பட்டி மட்டும் ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி மடித்து ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு உள்ள அப்படியே மடித்து தச்சிருங்க.
இந்த வி ஷேப்பில் லைட்டாக சின்ன டிசைன் எதுவும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ரெண்டு மூணு முக்கோணத்தை மட்டும் வச்சிங்கன்னா இன்னும் அதுவும் நல்லாயிருக்கும். வச்சு காமிக்கிறேன், இந்த மாதிரி முக்கோணமான பீஸ் எடுத்துக்கோங்க. ஒர்க் பண்ணுறத விட இந்த மாதிரி இதில் யோசித்து யோசித்து வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும். கீழே வச்சு அப்படியே பதிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த எத்தனை இது வைக்கணுமோ வைக்கணும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டெலாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் ஆக்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக டிசைன் பண்ணிக்கிட்டோம்னா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒர்க் பண்ணாமலே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்த எல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா அது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். இப்போ கீழே ஒரு பார்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அந்த கோல்டுலேயே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாக கிராஸ் பீஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை உள்பக்கம் கூடி வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த பைப்பிங் வைக்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸியான மெத்தடு, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே மடிச்சுட்டு, அதாவது கைடெல்லாம் தச்சுருக்கோன்னா அதை அப்படியே மடிக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு பைப்பிங் மாதிரி கிடைக்கும். இல்லை லேசாக பொடிய பைப்பிங் மாதிரி இருக்கும்னா நம்ம பிசுறு இல்லாமல் மடித்து தச்சிடலாம். நம்ம எப்போயும் நார்மலாக பைப்பிங் வைப்போம் இல்லையா, அது மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் கனமாக வேணால் இந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இழுத்து டைட்டாக வச்சிங்கன்னா நம்ம அந்த கைடெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த இடத்த இல்லை அளவு கரெக்டாக அதில் பைப்பிங் காட்டும், நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டுக்கோங்க. இந்த சைடும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் மூணு நாலு தையல் போட்டுட்டோம்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும், பின்னாடி தூக்காது. நம்ம துணியிலே தைச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடு ரோப் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 3 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த சேலையில் உள்ள பார்டர் வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போட்ட மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.